Welcome students, GATE 2007 la keta GATE 2 mark question based on the subject digital electronics common for EEE, ECE, CAC, IT. The octal equivalent of hexadecimal number A, B, C, D is what? Avanga enna kuduthirukanga oru hexadecimal number nama kaiyila kuduthirukanga A, B, dot, C, D. Idha enna va maatha solranga idha vandu namakku octal la maatha solranga. So na enna pandrena direct ah inge irundhu indha stop ku pogama இன் பிட்வீன் ஒரு ஸ்டாப் என்ன பண்ண போகிறேன்னா நான் பைனரிக்குள்ளே போகிறேன். பைனரியாக மாற்றுறது இந்த ஏபி டாட் சிடியை பைனரியாக மாற்றுறது ரொம்ப ஈஸி. அதிலிருந்து ஆக்டலாக கொண்டு வர்றது ரொம்ப சுலபம். இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா ஏபி டாட் சிடி நான் பிரித்து எழுதிக்கிறேன். ஆக்சுவலாக ஏனா என்ன, ஏங்கிறது ஹெக்ஸாடெசிமலில் 10 ஈக்குவலண்ட், பிங்கிறது 11 ஈக்குவலண்ட், சிங்கிறது 12 ஈக்குவலண்ட், டிங்கிறது 13 ஈக்குவலண்ட். கரெக்டாக முதல்ல நமக்கு அது தெரியணும். அதுக்கப்புறம் இதை பைனரியாக மாற்றுறதுக்கு நான் என்ன பண்ணுறேன்னா 8421 கோடு சப்ஸ்டியூட் பண்ணுறேன். 8421 கோடு போட்டால் என்ன ஆகும், 10 எயிட்டில் ஹை 2 ஹை, 8+2 10 ஆயிருமா, மற்றெல்லாம் ஜீரோ போட்டுடலாம். அடுத்து 11க்கு ஒரு 8421 கோடு போட்டால் 821, 8+2 10, 10+1 11, ஸோ 1011. சி என்ன 12, இதுக்கு ஒரு 8421 கோடு போட்டால் 8+4 12, 1100. அடுத்து ஒரு 13க்கு ஒரு 8421 கோடு போட்டால் 8421, 8+4+12 12+1 அப்போ 1101 ஆகிடுமா. அப்போ நம்ம கையில் என்ன நம்பர் இருக்குது, 1010101.110011001 அப்படிங்கிற நம்பர் இருக்குது. இது என்ன பைனரி. இப்போ நான் இதை ஆக்டலில் மாற்றுவேன். ஆக்டல்னால் என்ன, 8. 8னா என்ன, 8 வந்து நான் சிம்பிளாக 421 கோடு மட்டும் யூஸ் பண்ண போகிறேன். இங்கேருந்து டாட்லேருந்து ரைட்லேருந்து லெஃப்ட்டுக்கு போவேன், இங்கே லெஃப்ட்லேருந்து ரைட்டுக்கு போவேன். நல்லா புரிஞ்சுக்கோங்க, டாட்டுக்கு லெஃப்ட் சைடு நம்ம என்ன பண்ணணும், 3 செக்மெண்ட்டாக பிரிக்கணும். ஸோ ஃபஸ்ட் இந்த 3 செக்மெண்ட்டை கையில் எடுத்துக்கோங்க, இதுக்கு ஒரு 421 கோடு போடுங்க, ஆன்சர் என்ன வரும், ஆன்சர் வந்து 3. அடுத்து இந்த 3 நம்பர் இது 101 இருக்குது பாருங்கள், இதுக்கு மட்டும் ஒரு 421 கோடு போடுங்க, 4+1 5 ஆகிடும். அடுத்து இங்கே ஒரு 421 கோடு போடணும், ஆனால் 2 நம்பர் தான் இருக்குது, முன்னாடி ஒரு 0 போட்டுக்கணுமா, ஸோ 421 கோடு போட்டால் 253. அப்போது ஆப்ஷன் சியும் தப்பு, ஆப்ஷன் டியும் தப்பு. இப்போ ஆப்ஷன் ஏ கரெக்டாக இருக்கணும், இல்லைனா ஆப்ஷன் பி கரெக்டாக இருக்கணும். ஏன்னா நம்மளை கன்ஃபியூஸ் பண்ணுறதுக்காண்டி ரெண்டு ஒரே மாதிரி கொடுத்துருக்காங்க. இப்போ இங்கே வாங்க, இங்கே போடும்போது என்ன பண்ணணும், டாட்டுக்கு டாட்டில் இருந்தால் நீங்கள் ஸ்டார்ட் பண்ணணும், டாட்லேருந்து வெளியில் போங்க, டாட்லேருந்து வெளியில் போங்க. அப்போ இதுக்கு ஒரு 421 கோடு போடுங்க, இது என்ன 421 கோடு போட்டால் 6 ஆயிருமா. அடுத்து ஒரு 421 கோடு போடுங்க, 3 நம்பருக்கு 421 கோடு போட்டிங்கன்னா உங்களுக்கு 3 ஆகிடுமா. அடுத்து ஒரு 421, 0 இல்லை, 0 சேர்த்துக்கோங்க, 2. ஸோ 253.632 அதான் ஆன்சர். அப்போ எது கரெக்டு, ஆப்ஷன் பி தான் கரெக்டு. ஸோ திஸ் இஸ் த வே ஆஃப் சால்விங் எம்சிக்யூ இன் கேட் ஆஸ் வெல் அஸ் இஎஸ்சி.